வெல்கம் டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சம்பாவில் பொங்கல் எப்படி செய்யறதுன்றதை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். என் வீட்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் எந்த பொருள் நீங்கள் சின்னதாக எடுங்க பெருசாக எடுங்க, ஒரு டம்ளர் ரவைக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு, அதுக்கேற்ற மிளகு, சீரகம், இஞ்சி, தாளிக்க கருவேப்பிலை, நெய்யில் வறுத்து போட முந்திரிங்க, பெருங்காயம். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டம்ளர் ரவைக்கு அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்தேனே, அதை கழுவிட்டு இப்போ குக்கரில் வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வச்சும் செய்யலாம், ஆனால் நான் இப்படி தான் செய்வேங்க. இது பாருங்கள், ரெண்டு பச்சை மிளகாய் சொல்ல மறந்துட்டேன், அதை கீணி அதில் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு ஏற்ற தண்ணி விடுறேன் பாருங்கள். இப்போ 4.5 டம்ளர் தண்ணி விட போகிறேன். 1, 2, 3, 4. அரிசிக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே அளவு தான், இதுவும் தண்ணி இழுத்துருங்க. இப்போ 1.5 டம்ளர் எக்ஸ்ட்ரா விடுறேன் பாருங்க, 4.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு இப்போ இஞ்சி எல்லாம் போட்டுடுவாங்க. இஞ்சி வந்து நான் மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன், அடிச்சு இந்த மாதிரி போட்டுடுவாங்க. இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் போடுறேன் பாருங்க, நல்ல ஒரு ஸ்பூன் போடுங்க, வாசனையா இருக்கும். அவ்வளோதாங்க. இது வந்து கொதி வரட்டோங்க நல்லா. ரவையை வந்து நான் ஏற்கனவே வறுத்து எடுத்துக்கிட்டேன். பச்சை ரவை போடாதீங்க, இந்த ரவையை லேசாக கடாயில் கொட்டி வறுத்துருங்க. அப்போ தான் உப்புமா நல்ல ஃப்ளேவராக வரும் பொங்கல். இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. நம்ம எப்படி அரிசி பொங்கல் செய்கிறோமோ அதே மாதிரி தான், ஆனால் இதனுடைய டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குங்க. பாருங்க, பாசி பருப்பு நல்லா கொதிக்க வந்துடுச்சு. உங்களுக்கு வந்து டைம் இருக்காது அப்படின்னீங்கன்னா, இந்த பாசி பருப்பை நீங்கள் செய்கிற ஐடியா இருந்தால் முன்னாடி ஊற போட்டு வச்சுக்கோங்க, அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா போட்டுடலாம். இது நான் ஊற வைக்காதனால கொதித்த உடனே இப்போ ரவை வறுத்த ரவையை போடுற பாருங்க. பாருங்க, ரவையை போட்டுட்டேன், இப்போ நல்லா கொதிக்குது. இதை வந்து 2 விசில் வைக்க போகிறேங்க. குக்கர் வந்து 2 விசில் போட்டு இறக்கியிருக்கேங்க. இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கு தேவையானதை தாளிச்சுக்கலாம். நான் இப்போ ரீஃபைண்ட் எண்ணெய் 1, 2, 3 ஸ்பூன் விட்டுருக்கேங்க. நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம், அப்போ தான் வாசனையாக இருக்கும். 2, 3, 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முழு மிளகு போடாதீங்க, இந்த மாதிரி தட்டி போடுங்க. எந்த பொங்கலுக்குமே காரம் நல்லா உறைச்சி இருக்குங்க. நான் 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த பாருங்க, நுணுக்கி வச்ச மிளகு போடுறேன், சின்ன தீ ஆக்கிடுங்க. அப்புறம் சீரகம் போடுறேன். மிளகு கொஞ்சம் கம்மியாக, சீரகம் அதிகமாக. அப்போ மிளகு 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா சீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் பொரியுது. இப்போ கருவேப்பிலை பாருங்க, கருவேப்பிலை போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க, அந்த எண்ணெயிலே அது நல்லா பொரிஞ்சிடும். இப்போது ப்ரெஷர் அடங்கணும்னா அதில் கொட்டிட போகிறேங்க. பாருங்கள், 2 விசில் தான் விட்டேன், எவ்வளோ அழகாக குழஞ்சிருக்கு. இப்போ நான் தாளிச்சதெல்லாம் இங்கே கொட்டிடுவேன். மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சேன் இல்லைங்களா. இந்த பாருங்க, நல்லா குழஞ்சி எவ்வளோ நல்லா இருக்குது. அரிசி பொங்கலை விட இந்த பொங்கல் சாப்பிடுங்க. சக்கரைக்காருக்கு, எல்லா விதமான வியாதி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. செஞ்சு பாருங்க. இதுதாங்க நான் செய்கிற மெத்தடு. இது வந்து நல்ல குழைவாக நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. சம்பாரவையிலே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஒன்று ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று வந்து பாதி உடைச்சிருக்கோம், முக்கால் உடைச்சிருக்கோம். இது வந்து நான் கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கிறதுல நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எது எது சௌகரியமோ சாதம் மாதிரியே கூட வருங்க, ஒன்று ஒன்று அதையும் கூட நம்ம ஊற போட்டு செய்யலாம். பட் இது செஞ்சிங்கன்னா குழந்தைங்க வாய்க்கு நல்லா இருக்குங்க.
இது வந்து ரவை பதத்தில் உடைச்ச சம்பா ரவைங்க.